அந்நிய செலாவணி நெருக்கடி உம்ரா ஜாத்திரை ஏற்பாடுகளை நிறுத்த முகவர்கள் தீர்மானம். நாட்டில் நிலவும் அந்நிய செலாவணி நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் ஹஜ் முகவர்கள் சங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகவர்கள் உம்ரா ஜாத்திரை ஏற்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளதாக ஹஜ் முகவர்கள் சங்கத்தின் தலைவர் எம்ஜிஎம் ஹிசாம் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொதுமக்கள் உம்ரா ஜாத்திரைக்காக எவரிடமும் கட்டணம் செலுத்த வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் அரச கட்ச் குழுவும் கலாச்சார அமைச்சும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களமும் அடுத்த வருட ஹஜ் யாத்திரையை இலங்கையர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறினார். முகவர்கள் ரகசியமாக உம்ரா ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக கூறினார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த வருட உம்ரா ஏற்பாடுகளுக்கான விதிமுறைகளின்படி ஐஏடிஏ சான்றிதழ் பெற்றிருக்கும் முகவர்கள் சவுதி அரேபியா முகவர்களை தொடர்பு கொண்டு உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடலாம். அந்த உடன்படிக்கை சவுதியில் உள்ள இலங்கை கொன்சியுலர் நாயகத்தினால் சிபாரிசு செய்யப்பட்டு பின்னர் இலங்கையில் வெளிநாட்டு அமைச்சு சவுதி தூதரகம் என்பவற்றினால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். உடன்படிக்கை சவுதி கட்சி அமைச்சிற்கு வழங்கப்பட்டதும் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். வங்கி கணக்கிலக்கம் ஒன்றினை சவுதி கட்சி அமைச்சு வழங்கும். அந்த கணக்கிலக்கத்திற்கு இலங்கை வங்கியூடாக பணம் அனுப்ப முடியும். எல்லா கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்ட பின்பு உம்ரா விசா வழங்கப்படும். இப்ரான் கணக்கு ஊடாக பணம் அனுப்பி வைக்கப்படும். இது சட்டபூர்வமானதாகும். மக்கள் இரண்டு வருடமாக ஹஜ் கடமையை மேற்கொள்ள முடியாதிருக்கின்றனர். எனவே அடுத்த வருட ஹஜ் ஹோட்டாவை அரசு ஹஜ் குழு பெற்றுத்தர வேண்டும். இதற்கு திணைக்களமும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். நாட்டின் அந்நிய செலாவணி நெருக்கடி நிலைமையினை கருத்தில் கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்குடனேயே ஹஜ் முகவர்கள் சங்கம் உம்ரா ஏற்பாடுகளை இடைநிறுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் ஹஜ் யாத்திரைக்கு அதிகமான ஹஜ் கோட்டாக்களை பெற்றுத் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நோன்பு ஏப்ரல் 3 ஆரம்பிக்கப்படவுள்ளதுடன் 2 பின் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ளப்படவுள்ளது என்பதனை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவின் COVID-19 சட்ட திட்டங்களை பேணி யாத்திரையை மேற்கொள்ள அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும்.